வணக்கம் நேயர்களே இது வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நேயர்களே இந்த வாரம் விமானப்படையில் உள்ள வேலை வாய்ப்புகள் குறித்து தான் நாம் பேசப்போகிறோம் விமானப்படையில் உள்ள வேலை வாய்ப்புகள் குறித்து நம்மோடு பேசுவதற்காக அரங்கிற்கு வந்திருப்பவர் விங் கமாண்டர் திரு குணசேகரன் அவர்கள் இந்திய விமானப்படையில் வேலை வாய்ப்புகள் சேர்வது குறித்து அவ்வளவு கடினமான பணியா அப்படி என்று கேட்டால் இல்லை என்கின்றார் திரு குணசேகரன் அவர்கள் அவரிடம் பேசுவதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் உங்களை குறித்து எங்கள் புது யுகம் நேயர்களுக்கு ஒரு சின்ன அறிமுகம் சார் ப்ளீஸ் விங் கமாண்டர் குணசேகரன் ஒரு எளிய குடும்பத்தில் ஒரு விதவை தாய் விடாமுயற்சியான படிப்பு தேசிய மாணவர் படையில் சேர்ந்தேன் ஸ்கூலில் அதுக்கப்புறம் பொறியியல் கல்லூரியில் மூன்றாவது ஆண்டு நான் படிக்கும்போது விமானப்படையில் அதிகாரிக்கு அதிகாரிக்கு உண்டான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து அதுக்குண்டான முயற்சிகளை எடுத்து அதை சேர்ந்தேன் நான் போய் சேர்ந்தவன் அந்த பரிசை எழுதணுன்னே ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டை நான் கிளியர் பண்ணேன் அதுக்கப்புறம் விமானப்படையில் அதிகாரியாக பணியாற்றி கொண்டேன் கடந்த இருபத்தி ரெண்டு வருடங்களாக இந்த பணி சிறப்பாக செய்து கொண்டு வருகிறேன் இப்பொழுது நான் வந்து ஏர்விங் என்சிசியோட தலைமை அதிகாரியாக பணிந்தேன் மகிழ்ச்சி சார் இப்போது இந்திய விமானப்படை விமானப்படையில் சேருவதற்கான வழி எத் எந்த மாதிரியான வழிவகைகள் இருக்குது அது ஒன்று சார் முதல் கேள்வி சார் அதே போல் இந்திய விமானப்படையில் வந்து தமிழகத்தினுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது சொல்லுங்கள் சார் இதுதான் சிறப்பான ஒரு கேள்வி இதை தான் நான் வந்து தமிழ்நாட்டில் பல 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 இடத்துல நான் பேசும்போது இதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ மற்ற பிற மாநிலங்களுக்கு காட்டிலும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த விமானப்படை எக்ஸாம்ஸ் அதை வந்து முயற்சி எடுத்து படித்து அதில் வந்து அப்ளை பண்றவங்க வந்து மிக மிக கம்மி கம்மி மிக மிக கம்மியாக குறைவாக இருக்காங்க அதற்கான காரணம் என்னன்னு சார் இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா ஒண்ணு பயம் ஒன்னு அறியாமை ஒன்று முயற்சி இல்லா ஒரு பயிற்சி இல்லா ஒரு முயற்சி முயற்சி ஸோ இது இது மூன்றும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் நம்மளுடைய மாணவர்களில் நிறைய பேர்கிட்ட நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த ஒரு ஒரு முடியாமை அதாவது நம்ம மாணவர்கள் மத்தியில் இருக்குதா அப்படின்னு நான் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதுல நம்ம அகராதி நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களின் அகராதியில இயலாமை பேச்சுக்கு இடமே இல்லை நான் குறிப்பாக நான் சொல்றேன்னா அதிகாரப்பூர்வமா நான் ஏன் தெரிவிக்கிறேன்னா நம்முடைய தேசிய மாணவர் மாணவர் படையை சேர்ந்த மாணவர்கள் மாணவிகள் கடந்த பத்து பதினஞ்சு வருடங்களாக குடியரசு தின விழாவில் அவங்க போட்டி எடுத்து பங்கெடுத்துக்கும் போது கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருடங்களாக டாப் ஃபைவ் பொசிஷன்ஸ் இவங்க வந்து பண்ணுறாங்க சே அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா ஒரு பயிற்சி நல்ல ஒரு பயிற்சியுள்ள ஒரு முயற்சி அந்த ஒரு இதில் ஈடுபடுறாங்க ஸோ அதே மாதிரி இந்த விமானப்படையில் அப்ளை பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு பயிற்சியுள்ள ஒரு முயற்சியாக இருந்தால் நம்மளுடைய ஒரு பயத்தையும் ஒரு அறியாமையும் நம்ம இதை அகற்றிட்டோம்னா இவங்க வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக வந்து இவங்க வந்து அட்டன் பண்ணலாம் குட் சார் இப்போ அறியாமையை இப்போ நீங்கள் விமானப்படை குறித்த ஒரு புரிதல் நம்ம மக்கள்கிட்ட இல்லைங்கிறீங்க அந்த புரிதலை ஏற்படுத்துறதுக்கு இப்போ இந்திய விமானப்படை எந்த மாதிரியான முயற்சிகளை சார் தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு இது தெரியாது நம்மளுடைய தாம்பரத்தில் எயிட் ஏர்மேன் செலக்ஷன் சென்டர் அப்படிங்கிற ஒரு நம்மளுடைய இந்திய விமானப்படைக்கு உண்டான ஒரு அலுவலகம் இருக்கிறது இவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாணவர்களுக்கும் இவங்களை வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க இது வந்து பரிட்சை கண்டக்ட் இது எக்ஸாம்ஸ் கண்டெக்ட் பண்ணி அவங்க வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க இவங்க வந்து இப்போ இருக்கிற ஒரு செட்டப் விங் கமாண்டர் சுமித் லகாவத் அவருடைய டீம் நிறைய முயற்சி எடுத்து நிறைய இடங்களில் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு வந்து அவங்க டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட கலந்துரையாடி இது மாதிரி நாங்கள் வந்து விழிப்புணர்வு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் எடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு உண்டான எல்லா அதிகார்பன தகவல்களும் இருக்குது அவங்களும் நீங்கள் எந்த டைம்ல நீங்கள் அணுகலாம் அவங்க வந்து உங்களுக்கு உங்கள் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் தமிழகத்தின் எந்த ஒரு மூலையில் ஒரு பள்ளியோ கல்லூரியோ இருந்தாலும் அவங்கள காண்டாக்ட் பண்ணாங்கன்னா அவங்க ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்வோம் அவங்களுடைய விளாசம் நம்ம எல்லாமே தகவல் நம்ம தெரிவிச்சிருக்கோம் தாராளமாக முக்கியமாக பள்ளிகளில் கல்லூரிகளில் யார் எந்த இடத்துல ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அவங்க வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா ஈஸியா இவங்க வந்து உங்களுக்கு வந்து அங்கேயே வந்து உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு முகம் நேரடியாகவே நேரடியாகோ கல்லூரிக்கோ நேரடியாக ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தி கொடுப்பாங்க சரிங்க சார் சந்தோஷம் சார் இப்போ இந்திய விமான படை பிரிவில் இருக்கக்கூடிய பிரிவுகள் சார் இப்போ நீங்க அதிகாரிகள் பிரிவுகள் இருக்கும் வேறு எந்த மாதிரியான பிரிவுகள் சார் ஓகே இது நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமான மேஜர் பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஆஃபீஸர்ஸ் கேடர் நான் வந்து ஆஃபீஸஸ் கேடரில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏர்மென் கேடர் இந்த ஏர்மேன் கேடர் அது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த அலுவலக உதவியாளர்கள் குரூப் சி குரூப் டி அந்த ஒரு இது வந்துட்டு முக்கியமாக இந்த ஏர்மேன் கேடரில் பார்த்தீங்கன்னா இந்த பிளஸ் டூ முடித்தவங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இப்படியேட்டாக நான் வந்து ஒரு வேலை பார்க்கணும் என்னுடைய குடும்ப சூழ்நிலையில நான் ஒரு வேலை தேடி போகணும் அப்படிங்கிறது இது ஒரு அம்சமான ஒரு வேலைவாய்ப்பு இதில் இருக்குது ம் சரிங்க சார் சார் இப்போ விமானப்படையில் இருவேறு பிரிவுகள் சொன்னீங்க நீங்கள் வந்து ஆஃபீஸர்ஸ் கேடர் ஒன்று அதன் பிறகு வந்து ஏர்மேன் கேடர் ஒன்று இப்போ இந்த அறிவிப்பானைகள் எப்போ சார் வரும் இப்போ அதாவது இப்போ ரெக்ரூட் பண்ண போகிறோம் எதில் வந்து நாம் வந்து அப்ளை பண்ணுறது எதை வெப்சைட்டுங்கிறதோ இல்லை டைரக்டாக எழுதி போடணுமா அது எப்படி சார் அது ஓகே இப்போ இந்த குறிப்பாக நம்ம ஏர்மனை பற்றி நீங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போறீங்க இதுல பாத்தீங்கன்னா ஏர்மன் செலக்ஷன் டாட் சிடிஏசி டாட் இன் இந்த முக்கிய இணையதளத்தில் உங்களுக்கு ஏர்மன் ஆக நீங்க ஜாயின் பண்றதுக்கு உண்டான எல்லா விவரங்களும் மிக தெளிவாக இதில் வந்து கொடுத்துருக்காங்க இதனுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஜனவரியில் வரும் ஒன்று வந்து ஜூனில் வரும் ஒரு ஒரு வருடத்திற்கு இரண்டு முறை இரண்டு முறை ஆன்லைன் தேர்வு ஸ்டார் என்கிற ஸ்கெடியூல் டெஸ்ட் ஃபார் ஏர்மேன் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னா இரண்டு முறை ஆன்லைன் தேர்வில் வந்து இவங்க வந்து வெறும் சிறப்பாக இது வந்து செயல்படுத்திட்டு வராங்க தமிழ்நாட்டில் இது மிகவும் லாபகரமாக வந்து ரொம்ப அருமையாக செஞ்சுட்டு வராங்க இது வந்து நீங்கள் அட்வர்டைஸ் பார்த்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் இல்லைனா வந்து செப்டம்பர் மாதத்தில் இது ஒரு மாதம் ரெண்டு மாதம் முன்ன பின்ன தள்ளி போகும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜூனில் வர வேண்டிய அட்வர்டைஸ்மெண்ட் இது இன்னும் வரல ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் தி மந்த் ஆஃப் செப்டம்பர் யூ கேன் எக்ஸ்பெக்ட் தொடர்ந்து பேசுவோம் சார் ஒரு காலர் லைனில் இருக்காங்க பேசிட்டு வருவோம் பேசுவோம் சார் வணக்கம் வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி

சார் சிவில் இன்ஜினியரிங் வச்சிருந்தாங்க சார் நீங்க டிப்ளமோல படிச்சிருக்கீங்களா இல்ல இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருக்கீங்களா தம்பி

எப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும் எப்ப ரேலி இருக்கு எல்லாம் ஆன்டிசிபேட்ரி மோட்லயே உங்களுக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து மிக தெளிவாக பண்ணியிருக்கலாம் இவர் வந்து டிகிரி முடிச்சிருக்கனால இவர் அதிகாரி அதிகாரியாக ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இன்னொரு காலர் இருக்காங்க சார் வணக்கம் எத்திக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்க பேர் என்னங்க சார் எங்கிருந்து பேசுறீங்க நான் மதுரையிலேருந்து பேசுறேன் சார் குட் சந்தோஷங்க உங்க கேள்வி என்னங்க

ஏன்னா நான் அறியாமை பயம் என்று நான் சொன்னேன் இல்லையா இப்ப இது மாதிரி பெற்றோர்கள் இருந்து இதுல வந்து கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் காட்டி இதுல இருக்கிற விஷயங்களை எடுத்து அவங்க பிள்ளைகளுக்கு சொன்னாங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னாடியிலிருந்தே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நல்ல ஒரு அருமையான இது பண்ணோம் இவர் வந்து கேள்வ கேட்டி கேள்வ கேட்ட கேள்வி வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் வந்து ஆஃபீஸர் ஆகணும்னா நீங்கள் ப்ளஸ் டூ முடித்த வாட்டி என்டிஏ தேர்வு நீங்கள் எழுதி அதில் வந்து சிறப்பான முறையில் நீங்கள் வந்து வேலைவாய்ப்புகளை தேடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தாராளமாக ஏர்மன் எக்ஸாம் கூட நீங்கள் எழுதி அதில் நீங்கள் வந்து சிறப்பான ஒரு வேலைவாய்ப்பை நீங்கள் பெறலாம் குட் சந்தோஷம் சார் இன்னொரு காலர் வணக்கங்க வெற்றிக்கு வழிகாட்டு நிகழ்ச்சி வணக்கம் சார் அது மாதிரி சார் சார் இப்போது அடுத்த கேள்வி சார் இப்போது எனக்கு ஏர்மேன் பதவிகளுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியான இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த வெப்சைட்டில் பண்ணணும் நேரடியாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்க விண்ணப்பிப்பதற்கு அவர்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னவா சார் இருக்கும் ஓகே இப்போ நான் சொன்னது வந்து ஏர்மேன் செலெக்ஷன் சிடிஎஸ்சி டாட் இப்போ இதை வந்து நீங்கள் மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி இந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து பார்க்கணும் இதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு மிக துல்லியமாக மிகவும் அழகாக நேர்த்தியாக இவங்க வந்து இதில் வந்து சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க இப்ப நீங்க வந்து இப்ப அதுல விண்ணப்பிக்கும் போது இதெல்லாமே ஆன்லைன் தான் ஆன்லைன் டெஸ்டும் ஆன்லைன் உங்களோட அப்ளிகேஷனும் ஆன்லைன் டெஸ்ட் பிறகு எல்லாம் பாத்துக்கலாம் சார் ஆன்லைன் தான் இப்ப ஆன்லைன்ல நம்ம விண்ணப்பிக்கும் போது மிகவும் முக்கியமான தேவை டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய டென்த் கிளாஸ் சர்டிபிகேட்ஸ் உங்களுடைய பிளஸ் டூ சர்டிபிகேட்ஸ் ஆதார் கார்டு இது இதுல முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது போட்டோகிராஃப் போட்டோகிராஃபை நீங்க பண்ணும்போது அவங்க வந்து ஒரு ஸ்லேட்ல ஒயிட் கலர் சாக்கில் வந்து உங்களுடைய பேரும் டேட் ஆஃப் பர்த்தும் எழுதினுக்கணும்னு சொல்லுவாங்க லைட் பேக்ரவுண்டில் இருக்கணும் கேப்லாம் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தகவல் அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த தகவலும் அதில் மிக துல்லியமாக போட்டிருக்காங்க அதை தவிர வந்து சிக்னேச்சர் சிக்னேச்சர் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து ஒரு ஃபிஃப்டி கேபிக்கு கம்மியாக இதை வந்து எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு ஒரு அட்வைஸ் என்னென்னா மாணவர்களுக்கு ஏன்னா இது மிக குறுகிய காலமே இந்த வந்து வெப்சைட் வந்து அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு வெப்சைட் ஓப்பனாக இருக்கும் அதில் நிறைய பேர் வந்து அதில் அப்ளை பண்ணுவாங்க இதனால் அந்த டைமில் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் வந்து சேகரிக்காமல் இதற்கு முன்னாடியே நீங்கள் இது வந்து ஒரு பழைய ஒரு இப்போ லாஸ்ட் ஏப்ரலில் நடக்கிற ஒரு வெப் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை எடுத்து நீங்கள் பார்த்து அந்த தகவலோட சேர்ந்து ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கலாம் அது அந்த விண்ணப்பிக்க அந்த தகவல் வரும்போது நீங்கள் தாராளமாக நீங்கள் அப்லோட் பண்ணலாம் ஓகே சார் தொடர்ந்து பேசுகிறதுக்கு முன்னாடி காலர் இருக்காங்க வணக்கம் வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி

ரொம்ப நல்லதுங்கம்மா இது மாதிரி நான் சொன்னேன் இல்லையா பெற்றோர்கள் இதில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட்டு காட்டணும் ஐ ரியலி அப்ரிஷியேட் தட் அம்மா இவங்க வந்து ஈஸி முடிச்சதுனால இவங்க அதிகாரியான ஆஃபீஸர்ஸ்க்கு உண்டான எல்லா தகுதியும் அவங்களுக்கு இருக்குது நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து சேம் மார்ச் அவர் மார்ச் அண்ட் ஜூன் இந்த வருடத்துக்கு இரண்டு முறை இந்த ஆஃப்கேட் எக்ஸாம் வரும் இன்னைக்கு கூட இப்போ இன்னைக்கு நாளைக்கு வந்து ஆஃப்கேட் எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது ஸோ நீங்கள் வந்து இந்த ஆஃப்கேட்டுக்கு உண்டான அந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கு உண்டான எல்லா பயிற்சிகளும் நீங்கள் எடுத்து தாராளமாக நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் ஆஃபீஸர் ஆவாங்க இன்ஃபேக்ட் நானும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் தான் நான் முடிச்சுட்டு நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் வந்து ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணேன் ஸோ ஆல் ஆல் பெஸ்ட் ஓகே சார் அடுத்த கால் இருக்காங்க வணக்கம் வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி ஹலோ சார் வணக்கம்மா வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சிமா எங்க இருந்து பேசுறீங்கமா உங்க என்னங்கமா ஓவியா சார் சஹின் இருந்து பேசுறேன் ஓகே குட்மா சொல்லுமா இந்தியன் வந்து எக்ஸாம் சொல்றாங்க சார் அதோட எப்படி இருக்கும் எந்த அளவுக்கு சோ அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் ஓகே இந்த ஆஃப்கேட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதில் வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்குதுங்க ரிட்டன் டெஸ்ட்டில் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு அவங்க கூப்பிடுவாங்க சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு அப்படிங்கிற இன்டர்வியூக்கு வந்து அவங்க கூப்பிடுவாங்க ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது எல்லாமே ரிட்டன் டெஸ்ட் இப்போ அதில் வந்து நிறைய மேத்தமெட்டிக்ஸ் இங்கிலீஷ் ஜியாகிரஃபி மில்ட்ரி ரீசனிங் அப்படிங்கிற ப நிறைய இது இருக்கும் ஸோ இதுக்கு உண்டான புஸ்தகங்கள் நம்மளுடைய சமூக இந்த வெப்சைட்ஸ்ல நிறைய கிடைக்குது இந்த இப்போ ஆன்லைன் வர்த்தக இது இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் நல்லா இருக்குது நீங்க எல்லாருக்குமே என்னுடைய அறிவுரை என்னன்னா இந்த மாதிரியான ஒரு புஸ்தகங்களை நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க வாங்கணும் ஒன்னு வந்து ப்ரிப்பரேட்ரி புக்குன்னு ஒன்னு இருக்கு இன்னொன்னு வந்து ப்ராக்டிஸ் டெஸ்ட்ன்னு அப்படின்னு இருக்கு இப்போ பாருங்களேன் சப்போஸ் ஒரு நூறு கேள்வி நீங்கள் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் நீங்கள் முடிக்கணும்னா அதுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும் அதனால தான் நான் சொல்லும்போது நான் என்ன சொன்னேன்னா ஒரு பயிற்சி இல்லாத ஒரு முயற்சி அதனால தான் நிறைய பேர் வந்து அவங்க எக்ஸாம்ஸ் எழுதி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க ஆனால் இவங்க வாங்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமோ மூணு மாதமோ இது மாதிரி பயிற்சி எடுத்துக்கிட்டான்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் யூ சார் அடுத்த காலத்தில் இருக்கா சார் வணக்கம் வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி ஹலோ வணக்கங்கம்மா சொல்லுங்கம்மா எங்கேருந்து பேசுகிறீங்க நாங்க மீனம்பாக்கத்துல இருந்து பேசுறோம் என்னங்கம்மா என்னோட கேள்வி என்னன்னா இப்போ டுவெல்த் முடிச்சிட்டு கேர்ள்ஸ் வந்து எப்படி இது வந்து இது பண்ணலாம் சார் நம்ம வந்து இந்த வேற பண்ணலாம் ஏர்போர் ஓகே ஓகே இப்போ இந்திய விமானப்படையில் வந்து இப்பொழுது வந்து அதிகாரிகளுக்கு வந்து நம்ம விமன் வந்து நிறைய எடுக்கிறாங்க இன்ஃபேக்ட் நம்ம இருந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ இது மாதிரி பெற்றோர்கள் செய்து நீங்கள் வந்து இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தேடணும் உங்களுக்கு அருமையான வேலை வாய்ப்பு அருமையான உங்களுடைய லைஃப் லைஃப் ஸ்டைல் எல்லாமே உங்களுக்கு பாக் பே பர்க்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இவங்க வந்து என்ன பண்ணணும்னா சேம் இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு போகணுங்கிறாங்க ரீசெண்டாக என்டிஏ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் நம்ம வந்து கேர்ள்ஸும் ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்குது இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுக்கிட்டே நீங்கள் போகணுன்னா ஒரு என்ல நீங்கள் வந்து அந்த தகவலில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்ளை பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லைனா நீங்கள் வந்து ஒரு மூணு வருஷம் நீங்கள் ஒரு டிகிரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஓகே அடுத்த ஒரு காரர் பார்த்துருவோம் சார் வணக்கம் வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி ஹலோ ஆ வணக்கங்கம்மா வெற்றிக்கு வழிகாட்டு நிகழ்ச்சி இருந்து பேசுகிறீங்கம்மா உங்க பேர் என்னங்கம்மா சார் நான் வந்து திருவத்தூர்லேருந்து பேசுகிறேன் சார் சொல்லுங்கம்மா உங்க கேள்வி என்னம்மா பையன் வந்து ரெண்டு டிகிரி முடிச்சிருக்கான் சொல்லுங்க அவன் வந்து எந்த வேலையும் போனா கொஞ்சம் இதாக இருக்கும் எம்பிஏ முடிச்சிருக்கான் சார் வந்து பேங்க் மேனேஜ்மெண்ட்டு படிச்சிருக்கான் ஆ சரி அவர் விமானப்பட அவர் விமானப்படையில் சேர முடியுமான்னு கேட்குறீங்களாம்மா ஆமா சார் ஓகே ஏன்னா இப்போ பாருங்க எல்லாம் பெற்றோர்கள் தான் நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் தட் இப்போ இவர் எம்பிஏ முடிச்சிருக்காரு இவரோட வயசு தெரியாது ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு இருபத்தைந்து வயது வரை இருந்தால்

தேடணும்னு நினச்சீங்கன்னா இப்போ அதில் வந்து ரெண்டே ரெண்டு மீன் பிடி இதில் வந்து நிறைய சப்டிவிஷன்ஸை பார்த்து நிறைய பேர் குழம்பிக்கிறேன் குழம்பிக்கிறேன் இப்போ இதில் வந்து குரூப் எக்ஸ் குரூப் ஒய் இப்போ இந்த குரூப் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னீஷியன்ஸ்க்கு உண்டான எல்லா வேலைகளும் அதில் இருக்கும் ஸோ குரூப் ஒய் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிக்கல் ஒரு அசிஸ்டன்ட் அதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் அதில் இருக்கும் ஸோ இதுதான் வந்து இது நிறைய பேர் வந்து இதை வந்து குரூப் எக்ஸை வந்து டெக்னிக்கல் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க குரூப் ஒய் நான் டெக்னிக்கல் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க கிளாரிக்கல ஒரு அந்த க்ள கிளரிக்கல் அந்த இதுக்கு நான் டெக்னிக்கல் ட்ரேடு அப்படின்னு சொல்லுவாங்க குரூப் எக்ஸ்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டுக்கும் மேற்பட்ட அவங்க சப் டிவிஷன்ஸ் இருக்குது பா சப்போஸ் எலெக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு மெக்கானிக்கல் ஒரு வெப்பன் இது இதுக்கு உண்டான ஒரு இந்த எல்லாம் இல்லை இருக்குது அந்த ட்ரேட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளரிக்கல் போஸ்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உங்கள் 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 எளிமைக்காக அதை உங்களுக்கு புரிதலுக்காக நான் சொல்கிறேன் இது வந்து நான் டெக்னிக்கல் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க குரூப் ஒய் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்ஸ் கிளர்க் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு கிளர்க்காக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இது மாதிரியான ஒரு வேலைகள்லாம் வேலை வாய்ப்புகள் அதில் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா அதில் இருக்குது இப்போ இதுக்கு உண்டான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டென் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கோம் ப்ளஸ் டூ முடித்து அவங்க வந்து இங்கிலீஷ் அதாவது டெக்னிக்கல் தகுதி அந்த வேலையை நீங்கள் தே எக்ஸ் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் ப்ளஸ் டூவில் நீங்கள் வந்து மினிமம் ஐம்பது சதவீதம் மார்க் எடுத்திருக்கணும் அந்த சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் படித்திருக்க வேண்டியது ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் ஸோ ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் இது வந்து கண்டிப்பாக இருக்கணும் இதில் இங்கிலீஷில் ஐம்பது பர்சன்டேஜ் நீங்கள் வந்து ஜாஸ்தியாக நீங்கள் ஐம்பது பர்சன்டேஜ் மேலே மேலே எடுத்துருக்கணும் ஸோ இதில் வந்து முக்கியமான ஒரு தகவல்னால் இதில் வந்து டிப்ளமோ படித்தவங்க டிப்ளமோ படித்தவங்க நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிய மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குது இப்போ நம்ம ஏர்மேன் செலெக்ஷன் சென்டரில் எயிட்டு அவர் விங் கமாண்டர் லக்காவாத் கூட சொல்கிறா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிப்ளமோ காலேஜஸில் அவர் ஒரு வந்து ஒரு சர்வே எடுத்திருக்கார் இப்போ அந்த சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது நாங்களும் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த இந்த வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து ரொம்ப ஆப்டான ஒரு தகுதி இருக்கிறவங்க மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக புலப்படும் உங்களுக்கு ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடித்தவங்களும் என்ன பண்ணணுன்னா ஓகே அவங்களுக்கு ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் இது அதில் வந்து டிப்ளமோ சில டிப்ளமோ ஸ்டடீஸில் இங்கிலீஷ் இல்லாமே இருக்கும் அந்த இங்கிலீஷ் இல்லாதவங்க பத்தாம் கிளாஸில் இங்கிலீஷ் அதில் வந்து தெரிச்சு பெற்றிருக்கணும் ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே ஸோ இதே மாதிரி ஒய் குரூப்பில் பார்த்தீங்கன்னா சேம் ஸோ அதில் ஒய் குரூப்பில் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இந்த ஒரு தகுதி இல்லை நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் எடுத்துருலாம் ஒகேஷ்னல் குரூப் அக்கௌண்டன்சி உங்கள் இருக்கிற இந்த இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இல்லாத எந்த சப்ஜெக்ட்ஸில் எடுத்துருந்தாலும் நீங்கள் ஒய் குரூப் தாராளமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி ஒகேஷ்னல் கோர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் நார்மல் டிப்ளமோ கோர்ஸ் இருவங்களுக்கும் இருக்கும் இது மாதிரி படிக்கிறவங்களுக்கும் நீங்கள் வந்து அது மாதிரி ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் பொழப்பலாம் ரெண்டுத்துலயுமே இங்கிலீஷுக்கு ஐம்பது பர்சன்ட் மார்க் அனுக்கணும் மற்ற பர்சன்டேஜ்லயும் ஐம்பது பர்சன்ட் மார்க் நன்றி சார் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டு சார் நம்ம இது குறித்து விமானப்படையில் வேலை வாய்ப்புகள் குறித்து அடுத்த வாரம் தொடர்ந்து பேசுவோம் சார் ஓகே நேர்களே இந்த அரை மணி நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் நினைக்கிறோம் அடுத்த வேலை வாய்ப்புகள் குறித்து தான் பேசப்போகிறோம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்